ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வளர்ப்பு மற்றும் அதை வச்சுனா ஒரு சமையல். ஸோ அதை பற்றின ஒரு வளர்ப்பு முறையை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கூட்டுவை செய்யலாம் அதை வச்சு. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நான் பொன்னாங்கண்ணி கீரையோட வளர்ப்பு முறையை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலேயும் நான் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை மார்க்கெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தாலே போதும், நீங்கள் நிறைய செடிகள் வளர்த்துக்கலாம். வீட்டுக்கு தேவையான கீரைகளை நம்மளே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து முதல்ல கீரை வாங்கிட்டு நம்ம இலைகளெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டெம் வந்து நீங்கள் வேஸ்ட்டாக தூரம் தான் போட போகிறீங்க. ஸோ அதை அப்படி போடாதீங்க. இதை வச்சு நம்ம புது செடிகள் உருவாக்கிக்கலாம். இப்போ ஒரு இன்ச் அல்லது 2 இன்ச் அளவுக்கு மண்ணில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்டெம்மை வந்து மண்ணில் வச்சு நம்ம புது கீரைகளை உருவாக்கி வளர்த்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த ஸ்டெம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. கீரையை தனியாக எடுத்துகிட்டு அதோடய தண்டு பகுதி மட்டும் இருக்குது. இது 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மண்ணில் இருக்கிற மாதிரி நட்டு வச்சிடணும். ஸோ நான் மண் வந்து தோட்ட மண் கொஞ்சம் உரமும் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பிளாஸ்டிக் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தொட்டி இல்லைனாலும் வச்சுக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் பாக்கெட்னாலும் வச்சுக்கலாம். பக்கெட் வேணும், பெயிண்ட் பக்கெட், வேஸ்ட்டான பக்கெட் எதுலனாலும் அந்த செடிகள் வளர்க்கலாம். கீரை செடிகள் ஒரு முறை வளர்க்க ஆரம்பித்தா போதும், நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். வந்து எப்போவுமே அதை வந்து வளர்த்துட்டே இருக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து நிழலில் வச்சு வளர்க்கும் போது இலைகள் நல்லா பெருசாக வளரும். ஸோ இதில் வளர்ப்பு முறை ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நம்ம இதற்கான திங்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சமைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை அவிச்சு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, 1/4 கப் கிட்டே வந்துருச்சு. ஸோ இது வந்து வெறும் தண்ணியை நம்ம தண்ணியில் மட்டும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், அவிச்சு எடுத்துடணும் நல்லா. அடுத்து பொன்னாங்கண்ணி கீரையை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சின்னதாக நல்லா கட் பண்ணி அலசி 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க தண்ணியில். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடணும். அதில் கடுகு வெடிக்க விடணும். ஸோ கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் 10 to 12 வரைக்கும் எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் போட்டாச்சு. அடுத்து மிளகாய் வத்தல், ஸோ அதுவும் 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக பிச்சு அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து மிளகாயும் போட்டு பண்ணலாம், மிளகாய் கட் பண்ணி. அந்த மாதிரி போடும்போது சின்ன குழந்தைங்க அந்த கீரை மாதிரியே க்ரீன் கலரில் இருக்கிறதுனால தெரியாது, அதை சாப்பிடும்போது ரொம்ப காரம் இருக்கும். ஸோ அதனால் வத்தல் எடுத்திருக்கோம். ஸோ இதனால் நம்மளுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கும். பிள்ளைங்களும் வத்தல தண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வதக்கிட்டு அந்த கீரையும் போட்டாச்சு. இப்போ நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கீரை தகுந்த மாதிரி 1/2 கிளாஸ் அல்லது 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வற்றுற அளவுக்கு வேகணும் நல்லா. ஸோ இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள், கீரை நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ பாசிப்பருப்பை நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாசிப்பருப்பு போடும்போது நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். பாசிப்பருப்பு பருப்பு போடாமல் கூட செய்யலாம், ஆனால் போட்டிருந்தால் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது நல்லா பருப்பு நல்லா கீரையோட மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவல், ஸோ நான் அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள். 1 கை அளவுக்கு தேங்காய் திருவல் போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியது அவ்வளோதான். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, பொன்னாங்கண்ணி கீரை நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு. நம்ம கீரை வகைகள்னாலே உடம்புக்கு சத்தானது தானே, அயன், ஃபாஸ்பரஸ், கால்சியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியை தரும்பாங்க, அடுத்து வந்து முடி வளர்ச்சிக்கும் நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதனால் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரையில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரைன்னு மட்டும் இல்லை, அரைக்கீரையிலையும் ரொம்ப இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது. எல்லா வகை கீரை வகைகள்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா கீரைகளையும் சத்துக்கள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மாதத்துக்கு 1 அல்லது 2 வகையான கீரை வாங்கி வீட்டில் சமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.